கேரளாவில் முப்பது கிலோ தங்க கடத்தல் விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ஸ்வப்னா சுரேஷ் நேற்று பெங்களூருவில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகத்தின் பெயரில் விமானத்தில் வந்த பார்சல் ஒன்றில் முப்பது கிலோ கடத்தல் தங்கம் கைப்பற்றப்பட்டது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக தூதரகத்தின் முன்னாள் ஊழியர் சரீத் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த கடத்தல் சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் ஸ்வப்னா சுரேஷ் என்ற பெண் தலைமறைவாக இருந்தார் அவரை பெங்களூருவில் நேற்று தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த வழக்கில் சரீத் சந்தீப் நாயர் ஃபாசில் ஃபரீத் மற்றும் ஸ்வப்னா சுரேஷ் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கடத்தல் பின்னணியில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்